வடமாகாண ஆளுநர் ஜி எஸ் சந்திரசிறையின் ஏற்பாட்டில் நேற்று நண்டு வளர்ப்பு திட்டத்திற்கு ஆளுநரால் 1.1 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் இணைக்கப்பட்ட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களை அங்கத்தவர்களாக கொண்டு இத்திட்டம் ஊர்காவத்துறையில் கூட்டுறவு சங்கத்தினால் சுய வேலைவாய்ப்பு சீர்திட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வாழ்வாதார கடன் முகாமைத்துவ சேவைகள் நிலையம் வழங்கிய 1.1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அலகு கடனுக்கான காசோலைகள் இந்நிகழ்வில் ஆளுநரால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இச்சங்கத்தில் அங்கத்தவர்களாக உள்ள முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களுக்கு 2 நீர் இறைக்கும் இயந்திரங்களும் வழங்கப்பட்டன. இச்சே திட்டம் 1.6 மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றது. இராணுவத்தினரால் நேற்று நண்டு வளர்க்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. முற்பணமாக 0.5 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டு இத்திட்டம் இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிகழ்வில் யாழ் பிராந்திய இராணுவ கட்டளை தளபதி மகிந்த ஹத்துருசிங்க, வடமாகாண ஆளுநரின் செயலாளர் இ இளங்கோவன், வடமாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் திருமதி மதுமதி வசந்தகுமார், யாழ் மாவட்ட கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் வி கே அருந்தவநாதன், வாழ்வாதார கடன் முகாமைத்துவ சேவைகளின் நிலையத்தின் உதவி பணிப்பாளர், சேற்று நண்டு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர்.